கைஸ் கைஸ் ஒரு குட்டி டிஸ்க்ளைமர் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நான் வந்து கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணுவேன், சொன்னதை வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றவங்க மட்டும் வந்து பாருங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்ப்போம், நிறைய ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வீடியோ பார்ப்போம், பட் அதை ஃபாலோ பண்றதுன்னு பாத்தீங்கன்னா லைக் மேக்ஸிமம் ஒரு 1 வீக் ஒரு 2 டேஸ் டு 1 வீக் தான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம், அண்ட் அடுத்து அதை விட்டுருவோம். பட் அந்த மாதிரி இல்லாம கம்ப்ளீட்டா நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படின்னா, பேங்கிங் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிகினரா இருக்கீங்க, இல்லைன்னா இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, நம்மளோட மெகா பேங்கிங் வீடியோ கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன். அண்ட் எல்ஐசிக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிராஷ் கோர்ஸ் நெக்ஸ்ட் மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அது வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா ரிசல்ட்ஸ், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியோட பிஓ ரிசல்ட்ஸ், கிளர்க் ரிசல்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம சப்ஜெக்ட் தானே நம்மளுக்கு அனுப்புவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து கிளியர் ஆகல, இங்கிலீஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பொழுந்திருக்கும் போல, அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த செக்ஷனல் கட் ஆஃபே கிளியர் ஆகல, இல்லை அப்படின்னா செக்ஷனல் கிளியராக இருக்கும் ஆனால் ஒரு டீசெண்டான ஸ்கோர் வந்து வந்திருக்காது இங்கிலீஷ்ல. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 டைப் ஆஃப் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ பிகினரா இருந்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் வீடியோஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிக்கோங்க, பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இன்கேஸ் நீங்க வீடியோ கோர்ஸ் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா, இந்த மெகா பேங்கிங் வீடியோ கோர்ஸ்ல எல்லா கான்செப்ட்ஸும் பேசிக்ஸ் கவர் ஆயிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா நீங்க அதை பார்த்துக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க யூடியூப் வீடியோஸ் பார்த்தே வந்து இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா பேசிக் கான்செப்ட்ஸ் இன் த சென்ஸ், அட்லீஸ்ட் கிராமர் டாபிக்ஸ் மட்டுமாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கவர் பண்ணிருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த கிராமர் அப்படின்றதுதான் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல். அது ஒரு ஃபில்லரா இருக்கட்டும், பேரஜம்பிளா இருக்கட்டும், நீங்க என்ன சால்வ் பண்றீங்கனாலும் கிராமர் வந்து ஒரு பேசிக்ஸ். ஸோ அதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆன் ஆக முடியும். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கிற அதே டைம்ல நான் பிகினரா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். ஸோ கவர் பண்ணிட்டு இருக்கிற அதே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா டெய்லி 30 மினிட்ஸ் ரீடிங். இப்போதான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், பிகினரா இருக்கேன் அப்படின்னா, இந்த 30 மினிட்ஸ் ரீடிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட கொண்டு வர்றதுக்காக, இட் மைட் பி ஸ்டோரி, இல்ல ஷார்ட் ஸ்டோரிஸா இருக்கலாம், இல்ல வந்து ஏதோ நாவல்ஸா இருக்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு என்ன ஜர்னல் பிடிக்குமோ வந்து அதை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ரீட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஃபார் 1 மந்த். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இல்லை ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் எனக்கு படிக்கணும், இல்லை எனக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவே படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, டெய்லி ஒரு ஆர்சி சால்வ் பண்ணலாம், டெய்லி ஒரு ஆர்சி அண்ட் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலாம். நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரேட்டான டாபிக் என்னவோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எது ஆக்சுவலாக ஒரு பேசிக்கான விஷயமே என்னன்னா, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அதுல வந்து நம்மளுக்கு ஒரு அடுத்தடுத்து அதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எடுத்தோடனே போயிட்டு நீங்க பிகினரா இருக்கிறப்போ எடிட்டோரியல போய் உட்காடுறீங்க, இல்ல வந்து ஒரு ஹைஃபையான வேர்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயமா, நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கிற விஷயமா, அது முடியாத டாஸ்கா வந்து நம்மளுக்கு படும். ஸோ அதனால ஈஸியா இருக்கிறது, நம்மளுக்கு பிடிச்சது, அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே போக போக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வொகாபுலரி கெயின் பண்ணிருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து கொஞ்சம் டிஃபிகல்டி லெவல் அப்ரோச் ஆக 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 உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிகினர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைக்கா நான் ஆவரேஜ் தான், ஓரளவுக்கு வந்து ஆவரேஜ் இந்த சென்ஸ் நான் ஐ கேட்டகரைசிங் கேட்டகரைஸ் நான் பண்ணல, அதாவது ஆவரேஜ் ஒரு 3 மந்த்ஸ் பிளஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன், 3 to 6 மந்த்ஸ் கூட வைங்க, 6 மந்த்ஸ் பிளஸ் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 30 to 45 minutes ஆஃப் ரீடிங். நீங்க வந்து ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டேன், ஏன்னா நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, ரீடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால ப்ரிஃபரபிள் பாத்தீங்க அப்படின்னா ஆர்சி. டெய்லி ஒன்னே எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்க கஷ்டமா இருக்கு, நியூஸ் பேப்பர் படிக்க அந்த அளவுக்கு வந்து இது இல்லை அப்படின்னா, ஏன் அப்படின்னு ஆர்சி நான் ப்ரிஃபர் பண்றேன்னா, ஒரு குட்டி விஷயத்துக்கு தான், என்னன்னா நான் நியூஸ் பேப்பரை தெளிவா படிப்பேன்னா அப்கோர்ஸ் யூ கேன் கோ ஹெட் வித் நியூஸ் பேப்பர், பட் ஒரு ஆர்சி
டெய்லி ஒரு ஆர்சின்றது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் நான் படிக்கிறப்ப நான் ரீட் பண்ணுவேன் ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு டாபிக் புரியும், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி டாபிக், அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுக்குள்ளேயே வந்து ஐ கேன் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ், அதாவது வித்தின் மீ நான் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆனால் பட் மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறையா பேர் அதை ரீட் பண்ணுவோம், ரீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுவோம், ஒரு பத்து லைன் ரீட் பண்ணிட்டு அடுத்து ஒரு பதினோராவது லைன் போகிறப்ப ஃபஸ்ட்டு பத்து லைன் என்னடா படித்தோம், என்னமோ படிச்சோம், சரி இப்போ அடுத்து போவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட் இல்லையா, அது எஃபிஷியன்ட் கிடையாது இல்லையா. அப்போ நீங்க ஒரு ஆர்சின் வர்றப்ப யூஆர் ஆன்சரபிள் டு தி க்வெஸ்சன்ஸ், நீங்க அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும். அதனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆர்சி ஹவு டு அப்ரோச் ஆர்சி அப்படின்றது நம்ம சேனல்லே நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம், ஆர்சி எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்த்துட்டு நீங்க ஆர்சி வந்து ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா க்வெஸ்சன் பார்க்கணும், க்வெஸ்சன் பார்த்துட்டு எல்லா க்வெஸ்சன்ஸும் நீங்க ஒரு ஒரு ஒன் மினிட் எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி எதெல்லாம் நோட் பண்ண முடியும் பண்ணிட்டு அடுத்த பேசேஜ்க்குள்ள போகணும். ஸோ அப்படி போறப்போ நீங்க க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோட போறப்போ இன்னுமே நம்ம தெளிவா ரீட் பண்ணுவோம், இன்னுமே அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து ரீட் பண்ணுவோம். ஸோ அதனால நான் ஆர்சி ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்றேன். இன்கேஸ் நான் நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது இல்லை அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு ஆர்சி ரீட் பண்ணணும். இல்லை நான் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவேன், ஒரு அரை மணி நேரம் போல ரீட் பண்றேன் நியூஸ் பேப்பரோ இல்லை எடிட்டோரியலோ இருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் செஷன், இந்த ப்ராக்டிஸ் செஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு ஸ்டாஃப் நீங்கள் எந்த இதில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஸ்டாஃப் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் செஷன் போக போக தான் ஸோ அவங்களோட இன்புட்ஸ் ஃபுல்லாக, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இங்கிலீஷ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய சைட்ஸில் அட்டன் பண்ணுறீங்கன்னா லைக் அதோட எக்ஸாக்ட் ஆன்சர் ஃபில்லராக அதோட ஆன்சர் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஆர்சி அதோட ஆன்சர் மட்டும் கொடுத்துருப்பாங்க, பேஞ்சபிள் அதோட ஆன்சர் பேட்டர்ன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு 70% ஆஃப் தி கேசஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் மிஸ் ஆகிருக்கும். ஆனால் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் செஷன் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த இன்புட்ஸ் கிடைக்க கிடைக்க ஓகே இந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அதனால ப்ராக்டிஸ் செஷன் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம் சேர்த்து ஒரு இங்கிலீஷ்க்குன்னு ஒரு 2 hours வரும். பிகாஸ் ப்ராக்டிஸ் செஷன் ஒரு 1 hour கூட எடுத்துக்கோங்களேன், செக்ஷனல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 minutes இன்க்ளூடிங் அனலிசிஸ் இங்கிலீஷ் நீங்கள் ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், 10-12 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஸோ 20-25 minutes கூட வச்சுக்கோங்க. ஒரு செக்ஷனல் டெஸ்ட் தான் அட்லீஸ்ட் ஒரு 15 questions நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் 10-15 questions ஒரு செக்ஷனல் டெஸ்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இது 30-45 minutes. ஸோ மோர் ஆர் லெஸ் இந்த ப்ராக்டிஸ் செஷனே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சேர்த்தே வந்து ஒரு 2 hours தான் வந்து ஆவரேஜாக நான் சொல்கிறேன், ஆவரேஜாக நீங்கள் டெய்லி இங்கிலீஷ்க்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் ரீடிங்க்கு ஒரு 1.5 hours அடுத்தது அந்த செக்ஷனல் டெஸ்ட், இது ரெண்டும் சேர்த்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட வைங்களேன், அடுத்தது ஒரு ப்ராக்டிஸ் செஷன். இந்த 3 பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் லைக் நீங்கள் நினச்சதை விட இங்கிலீஷில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷை பற்றி நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. அண்ட் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு இங்கிலீஷ்க்கான ப்ராக்டிஸ் செஷன் இருக்குது. ஸோ தயவு செஞ்சது எப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்னதுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாமே வாங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க டெய்லி ஒரு ஆசையும் இந்த ப்ராக்டிஸ் செஷன் செக்ஷுவல் டெஸ்ட்லாம் டெய்லி நாங்கள் போட போட எங்களுக்கு ஒரு மாதத்துலேயே நல்ல வேரியேஷன் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த ஒரு விஷயத்தை ஒரு 3 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அடுத்து வர எக்ஸாமில் ஃபார்ஷியர் நீங்கள் அடிச்சிடும். இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா என் கவலையே பட தேவையில்ல. ஸோ 2 hours ஒரு டெடிக்கேட்டடாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பர் டூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். ஸோ அவ்வளோதான் எல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ டாடா, பை, சீ யூ கைஸ். அண்ட் அதே மாதிரி சொன்ன மாதிரி எல்ஐசிக்கான கிராஷ் கோர்ஸும் மண்டே லான்ச் பண்ணிருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. டாடா, பை, சீ யூ.